ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பால் ஆஸ்பெக்ட்ஸ் யூடியூப் சேனல்னு ரொம்ப நாள் ஆளே காணோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்போர்ட்ஸில் பிஸி ஆகிட்டேன், ஐபிஎல் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டரில். அப்போ அப்பப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குவேன் தான் இன்றைக்கி ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன், ஒரு நொடி. அதை பற்றி என்னோடய விமர்சனம், படம் ஒரு நொடி பேர், ஆனால் ரெண்டு மணி நேரம் ஓடுது படம். க்ரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், மர்டர் மிஸ்ட்ரி, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒன் வேர்டில் சொல்லணும்னா சூப்பர் படம், மிஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் போயிடுங்க. நாலு நாள் ஆச்சு ரிலீஸ் ஆகி, வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் அது போச்சு. அந்தளவுக்கு ப்ரொமோஷன் நடக்கலை, ஏன்னா யாருமே உங்களுக்கு இந்த படத்தில் தெரியாது எம்எஸ் பாஸ்கரை தவிர. ஹீரோவே கூட பார்த்திங்கன்னா தமன் குமார்ன்றவர், பருத்தி இளமார்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் நடிச்சிருக்காரு. ரீசெண்டான அயோத்தின்னு ஒரு படம் வந்து சசிகுமார், அந்த படத்தில் இருந்தார் அவர் நடிச்சது. வெரி குட் போலீஸ் ஆஃபீஸர், ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அவர் இன்டர்கேஷன் ஆகட்டும், ஃபியர்லெஸ்ஸாக அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, கண்ணே பேசுது, அந்த தேவையில்லாத அல்டல் கில்டெல்லாம் இல்லை, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். விட்னஸ்லேருந்து ட்ரூத் எப்படி கொண்டு வரணும்னு, ரைட் கதை நான் அதை சொல்லு என்னமோ பேசிகிட்டு இருக்கேன்றீங்களா. ஒன்றும் இல்லை, எடுத்தோம் ராத்திரி 10 மணிக்கு ஒரு லேடி வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, என் ஹஸ்பண்டை காணும் காலையிலேருந்து. காலையிலேருந்தே நம்ம காணும், இப்போ தானே 9:30 போ, எங்கே குளிச்சுட்டு வந்து கிடப்பாரு, நாளைக்கு வந்து சொல்லுவார், அப்படி சொல்லுவார். இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சு, பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கலன்னு போவியா அப்படின்னு ஒரு இலக்காரமாக பதில் சொல்கிறாரு. அதெல்லாம் என் பேரெல்லாம் எழுத முடியாது, காலில் பார்ப்போம்னு. அதுக்குள்ளே அங்கே தான் என்ட்ரி ஆகுது ஹீரோ தமன் குமார். அவர் சார் அப்படிலாம் கிடையாது, சொல்லுமா என்னமா நடந்ததுன்னு அவங்க ப்ரீஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எஃப்ஐஆர் எழுதுங்கிறாரு. அதுக்கப்புறம் விறுவிறுவிறுப்புது ஃபஸ்ட்டு பார்ட்டு மினிட்ஸில் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஏதுன்னு கேட்கும் போது தான் தெரியுது, 8 லட்சம் ரூபா ஒரு கடை வாங்கியிருக்காரு, கந்து வட்டி, ரவுடியோட தொல்லை, எம்எல்ஏட்டேருந்து ஃபோன் கால் வருது போலீஸுக்கு, நீ மரியாதை நான் வந்துருந்த கேஸை விட்டு இல்லைனா உன்னை உண்டு ஒன்று ஆக்கிடுவானு, இது மாதிரி வழக்கமான உள்ளது, ஒரு சண்டை நிறைய இடத்துல அப்படியே ட்ராவல் ஆகுது. எம்எஸ் பாஸ்கர் என்ன தான் பண்ணார், எம்எஸ் பாஸ்கர் அவங்க ஹஸ்பண்டு, அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் எம்எஸ் பாஸ்கர், அவரோட ஸ்டூடியோ கட்டுறாங்க, ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு, போட்டோ எடுக்கிற ஸ்டூடியோ, பக்கத்து கடை டீ ஸ்டாலு, எதிரே இருக்கிற பார்பர் ஷாப்பு, ஃப்ரெண்டு 50,000 ரூபா கடை வாங்குறாரு, அந்த சீனு, கந்து வட்டி பிரச்சனை, சக போலீஸ் மேலே சந்தேகம் வருது. நமக்கு ஸ்க்ரீன் பிளே விறுவிறுன்னு ஃபஸ்ட்டு 30-35 மினிட்ஸ் எடுத்துன்னு போகிறாங்க படத்தை, சூப்பராக இருந்தது. அண்ட் திடீர்னு பார்த்தா இன்னொரு கொலை ஒன்று நடந்தது தோப்பில். ஆமாம், எல்னி பறிக்கிற ஒரு சொல்ல ஒரு கொலை நடந்திருக்கு சார், என்ன வந்து பாருங்கன்னு, ஒரு பாடி கிடக்குதுன்னு போய் பார்த்தா சடன்லி ஒரு யங் கேர்ள் மர்டர் தோப்பில். அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேரலலா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே போலீஸ் ஆஃபர், ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஒரே நேரத்தில் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, அவங்க வேலை பார்க்குற ஜுவல்லரி ஷாப்பு, அவங்களோட மேனேஜரு, அவங்களோட பாய் ஃப்ரெண்டு, அவங்க அப்பா அம்மா, அவங்களோட ஃப்ரெண்டு, ஆட்டோ டிரைவர் ஒருத்தர், மட்டன் ஷாப்பு, ரயில்வே ஸ்டேஷனில் பைக் கூட்டு போகிறாங்க, அங்கே இன்வெஸ்டிகேஷன். அண்ட் ஆணவ கொலையாது, ஃபார்மசி கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, எல்லாமே விறுவிறுன்னு போகுது, போரே அடிக்கல. அதுதான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ இதையும் சுற்றி 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 சோ மெனி சஸ்பெக்ட் உங்களுக்கு காட்டுறாங்க. நமக்கு நல்லா தெரியுது ரெண்டும் கடைசியில் வந்து எங்கே முடிச்சு போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்டர்வல் பிளாக்கில் பார்த்தா ஒருத்தர் தடுக்கல. ஆமாம், அவர் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பொண்ணு இறந்து போனது யார் என்னன்னு செக் பண்ணும் போது தான் அவ்வளோ ஒருத்தர் வேலை செய்கிற இடத்துல தொலை பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டு ஈவ் டீசிங் பண்ணியிருக்காருன்னு அங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரித்து அதில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாங்க, அங்கே கூட வேலை பார்க்கலாம் என்னன்னு. அவர் அடைச்ச தேடி போய் பார்த்து கதை திறந்து அவர் தூக்கு மாட்டி செத்துருக்காரு. கையில் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த இடம் பெண் படுகொலைன்ற இதை படித்து அங்கே தான் இன்டர்வல் விடுறாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ மூணுத்தையும் நல்லா அழகாக லிங்க் பண்ணி கடைசியில் கொண்டு வருவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி கொண்டு வந்தார். 2 மணி நேரம் 8 நிமிஷம் ஓடுதுங்க படம், எவ்வளோ படம் வருது போய் கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல்லு தேட்டரு. ஆமாம், ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு அவ்வளோ இல்லை, வேர்ட் ஆஃப் மவுத் வந்தேன்னா இந்த படம் வர போய் பார்த்துட்டு வந்த விஷால் அது இன்னும் மண்டை வலிக்குது எனக்கு. அது ரிவ்யூ கூட நான் போகல ரத்தனமா. ஆமாம், ஸோ அது கூட தான் அது ரிலீஸ் ஆச்சு. இப்போ எல்லாம் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நோ போரிங் சீனு, லேகே இல்லை, எமோஷனல் டச்சும் அப்பப்போ கொஞ்சம் காட்டுறாங்க. ஸ்க்ரீன் பிளே விறுவிறுவிறுன்னு அந்த மூணு கேஸையும், ரெண்டு தான் முக்கியமான கேஸு, அதை லிங்க் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப 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 நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த பொண்ணை இறந்து பண்ண பொண்ணோட ரொமான்ஸ் ஆங்கிள் காட்டுறாங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 10-15 நிமிஷம் ஒன்டேஜ் சாங் ஒன்று வருது, அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் நல்லவேல போலீஸ் ஆஃபீஸருக்கு லவ்வுக்கு இவெல்லாம் காட்டல. அவன் அம்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கப்பான்னு, அவ்வளோதான். மற்றபடி நல்லா ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பகல் ராத்திரி அப்படின்னு கேமரா சூப்பர் கேமரா ஒர்க்கு. மதுரை சுற்றி தான் நடக்குது, மதுரை, அலங்காநல்லூர் அந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்ப நல்லா காட்டுறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது கேமராமேனும் ப்ரொடியூசரும் ஒரே ஆளா. ஆமாம், கேஜி ரதீஷ்ன்றது தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. டேரக்டர் மணிமாறன் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் அவருக்கு. ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. அண்ட் கடைசியாக வந்து கிளவர் எண்டிங், சூப்பர் பென், ஒரு நொடி நொடின்ற டைட்டில். கடந்த இந்த இத்தனை வருஷமாக நான் பார்க்குறேன், கடந்த 10 வருஷமாக இந்த மாதிரி டைட்டில் எந்த படத்துக்குமே ஆக்ட் ஆனதில்லை. கரெக்டான டைட்டில் அது, ஒரு நொடின்னு கண்டிப்பாக. எவ்வளோ நிறைய பேர் வந்து மிஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க, இப்படி அப்படி இப்படின்னு யூடியூபரில் போட்டிருக்காங்க ரிவ்யூ. அவங்களுக்குலாம் என்ன பிடிக்குன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், ஜெகபதி பாபு, 10 வருஷம் முன்னாடி கேப்டீரியாவில் எல்லோரும் சுடுவார், அதே மாதிரி சீனை ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்து வா லவ்லி பியூட்டிஃபுல் சூப்பர்னு இந்த அரைச்சமாகவே அரைச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கும் பாரு. இதில் வந்து அரைச்சமாகவே அரைச்ச மாதிரி இல்லை, 1-2 சீனை தவிர பட் எல்லாமே புதுசாக இருந்தது சீன்ஸ் எல்லாம்.
அண்ட் டைரக்டர் நல்லா உள் வாங்கி நடிச்சிருக்காரு. போங்க இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், வெரி குட். எப்போ ஓடிடியில் வரும்னு தெரியல, ஆனால் எல்லாம் தேட்டரில் பார்க்கணும். விறுவிறுன்னு போச்சு, ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல. இன்னும் லேகிங் கட்டால் மூணு சம்பவத்தையும் உங்கள் லிங்க் பண்ணுற இடம் ரொம்ப நல்லா இருந்தது. கிரைம் த்ரில்லர் அண்ட் மஸ்ட் வாட்சு. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், போலீஸ் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கல, எது கண்டுபிடிக்கல, இல்லை தான் காட்டுறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஒன்றுக்கு பின்னாடி. இன்னும் ஃபோனை ட்ராக் பண்ணோம், ஜிபிஎஸ் பார்க்கணும், அந்த கார் எங்கே போச்சு, அந்த ஆங்கிலேருந்து எங்கே வந்தது, பேரல் ரோடில் போகுது சார், அது இது உங்கள் லிங்க் ஆகுது சார், முடி எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, அது இதுவும் மேட்ச் ஆகுதா பாருங்கிறாங்க. ரோடில் ஒரு சாணி கிடக்குது, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அந்த சாணி என்னான்னு. நைட்டில் ஆட்டோ டிரைவரோட சீன் ஆகட்டும், அந்த இறந்து போன பொண்ணு ரொம்ப நாள் நடிச்சிருந்தாங்க, அந்த ஸ்ரீ தெரியல அவங்க பேர் என்னன்னு, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, லவ் ஸ்டோரியில் தான் அந்த பாட்டு வருது. மொத்தத்தில் எல்லாமே நிறைய விஷயங்கள், போலீஸுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதையும் அவர் அந்த தமன்குமார்னவர் நல்ல முகத்தில் எக்ஸ்பிரஷனோட அழகாக காமிச்சார். சில சீன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்களா, அந்த காரை விட்டு ஜீப் விட்டு இறங்கி வரும்போது வேலை ராமமூர்த்தி தான் வரார், அவர் ஒரு வில்லனாக காட்டுறாங்க. சஸ்பென்ஸ் நான் சொல்லலை, நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த ஒரு நொடினா என்ன, எப்படி இந்த கிளவர் எண்டிங்ன்றது. வேலை ராமமூர்த்தி, கருப்பாளினி பண்ணிவங்களாம் இருக்காங்க. இவ்வளோ விஷயத்தை பார்த்தேன் நான், கட 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 கடன் ஒரு நொடிக்கு பதிலாக 120 நிமிஷமாக, 120 நிமிஷமும் நொடி தான், அந்த அளவுக்கு இருந்தது படம். ஐட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவும் வச்சுருக்கோம். பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.